ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 21 தீவினை அச்சம். 203 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். அறிவினுள் எல்லாம் தலையென்ப தீய சிறுவாக்கும் செய்யாவிடல். எத்தனை வகையான அறிவு? மெய்யறிவு, உண்மையறிவு, நுண்ணறிவு, படிப்பறிவு, கல்வி அறிவு என்று சொல்கின்றோம். அதைப்போல புல்லறிவு, காரறிவு, இயற்கை அறிவு, செயற்கை அறிவு, எத்தனை வகையான அறிவுகள் இருக்கின்றன. அறிவியல் அறிவு, அனுபவ அறிவு, எவ்வளவு அறிவு. இதிலே இவற்றை விட ஒரு மேம்பட்ட அறிவு ஒன்று இருக்கிறது. அது என்ன அறிவு என்று இந்த குறட்பா கூறுகின்றது. அது என்ன அறிவு? அருள் நிறைந்த அன்புடைய ஞான அறிவு. அது என்ன அறிவு? அருள் பேர் அறிவு, அருள்மிக்க பெரிய அறிவு, பேர் அறிவு, அருள் நிறைந்த பேர் அறிவு. அது என்ன அறிவு என்றால், யார் தீமை நமக்கு செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொண்டால், யார் ஒருவர் நமக்கு தீமை செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொண்டால், யாரோ ஒருவர் செய்கின்றார், அதே தீமையை அவருக்கு நாம் திருப்பி செய்யக்கூடாது. நமக்கு ஒருவர் தீமை செய்கின்றார், அதே தீமையை நாம் அவருக்கு திருப்பி செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய அருள் நிறைந்த பேரறிவு. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், இந்த அறிவு யாருக்கும் வராது. திருப்பி அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே ஒழிய, அவனை விட நான் அறிவாற்றல் நிறைந்தவன், பலசாலி, நான் திறமை உள்ளவன், அவனை நான் வீழ்த்துவேன், அவனை நான் அடக்குவேன், அவனை நான் அழிப்பேன், அவனுக்கு துன்பம் செய்வேன், எனக்கு துன்பம் செய்தவனுக்கு நான் துன்பம் செய்வேன் என்று நினைக்கிறவர்கள்தான் உலகத்தில் அதிகம். ஆனால் நமக்கு தீமை செய்தாலும் கூட அதே தீமையை நாம் அவருக்கு செய்யாமல் அமைதி காப்பது என்பது அருள் நிறைந்த பேரறிவு. அதுதான் இப்படிப்பட்ட அறிவுகளில் எல்லாம் மேம்பட்ட அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அறிவினுள் எல்லாம் தலையென்ப. எவ்வளவு அறிவு பார்த்தோம். உலகத்தில் எத்தனை வகைப்பட்ட அறிவு இருக்கிறது. அந்த அறிவுகள் எல்லாம், அவை எல்லா அறிவையும் விட இந்த அறிவு, இதில் அறிவு அருள் நிறைந்திருக்கிறது. இது பேரறிவு. துன்பம் செய்தவனுக்கு துன்பம் செய்யக்கூடாது. அது ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அறிவினுள் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று ஒரு இடத்துல சொல்லுவார். அடுத்தவன் கஷ்டப்படுகின்றான் என்றால் அதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவனுடைய துன்பத்தை நீக்க வேண்டும். அதுதான் படித்தவனுக்கு, கல்வி கற்றவனுக்கு, அறிவுடையவனுக்கு அழகு என்று சொல்லுவார். அதை போலவே பல இடங்களிலே சொல்லுவார், தீமை செய்தவனுக்கு நன்மை செய், அல்லது அதை பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மை செய். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தால் கூட அதை பொறுத்து கொண்டு அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றார். அதுதான் அறிவுடைய, அறிவு மிக்கவர்களுடைய பண்பு. அதுவும் அது அறிவுகளில் எவ்வளவோ அறிவுகள், எத்தனையோ வகையான அறிவுகள் இருக்கின்றன. இந்த அறிவு மிக மேம்பட்ட அறிவு, அருள் நிறைந்த பேர் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அறிவினுள் எல்லாம் தலையென்ப. இந்த அறிவு எல்லா அறிவை விடவும் மேம்பட்ட அறிவு. இப்படிப்பட்ட அறிவு கற்றவர்களுக்கு, அறிவு அறிஞர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும் என்று இந்த குறட்பா வலியுறுத்துகின்றது. ஆகையினாலே அறிவுடையவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு தீமை செய்தவர்களையும் அவர்களுக்கு நன்மை செய்யாமல், அதே தீமையை நாம் செய்யாமல், அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நாம் தீங்கு செய்யாமல் இருப்பதுதான் அறிவுடைமை என்று இந்த குறட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.